முருகனை சந்திக்கும் போது முருகா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் குண்டுகளுக்கு இடையிலே என் தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவுகள் ரத்தத்தோட வாழுது கொஞ்சம் கவனத்தில் கொள்கிறேன் அப்படி சொல்றது உண்டு. நிறைய மனசை புண்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி நேரங்களில் எப்படி சில விஷயங்கள் சொல்ல முடியும் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. தொண்டை கட்டிக்கணும், பாட முடியாமல் நல்லா பாடணும் பேசணும்னு போகிற போது சுத்தமாக பேச முடியாமல் தொண்டை கட்டிக்கிச்சுன்னா அந்த நேரம் எனக்கு கண்ணீர் வந்துடும். நம்ம நினச்சதை செய்ய முடியல, நம்மளோட எதிர்பார்த்து இருக்கிற ரசிகர்கள்கிட்ட அதை பண்ண முடியலைங்கிற போது மனசு வலிக்கும். இப்போ இந்த நிறைய பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சொன்னதில் ஒரு 2-3 விஷயந்தான் நம்ம பேசணும். குடிக்காதீங்க அப்படின்றத பற்றியும் கனிம கொள்ளையை பற்றியும் இருக்கு. விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பிறகு பேசுவோம். நம்ம குறிப்பாக அந்த 2009 இனப்படுகொலை ஈழமண்ணில் நடந்த அந்த காலகட்டத்தில் வந்து அது சம்பந்தமான நடந்த அந்த இனப்படுகொலை இன அழிப்பு இதெல்லாம் நிறைய நீங்கள் செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க போயிருப்பீங்க. இதை நீங்கள் எங்கேயாவது கடத்திருக்கீங்களா? இல்லை அது சம்மந்தமாக எங்கேயாவது பேசியிருக்கிறீங்களா? மேடைகளில் இதை பற்றியான விஷயங்களை எதனா சொல்லியிருக்கீங்களா? மனசு ரொம்ப வலிச்சது. ஒரு சில இடங்களில் ரொம்ப அழுத்தமாக பேசலை, லேசாக பேசியிருக்கேன். என்ன மாதிரி பேசுவீங்க? அதுக்கு வந்து முருகன்ட்ட கழுகாசலத்தில் போய் முருகனை சந்திப்போம். முருகனை சந்திக்கிற போது முருகா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் குண்டுகளுக்கு இடையிலே என் தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவுகள் ரத்தத்தோட வாழுது கொஞ்சம் கவனத்தில் கொள்கன்னு அப்படி சொல்கிறது உண்டு. அடுத்து சூரபதுமனை வதம் செய்கிறதுக்கு தான் முருகனுடைய அவதாரம். முருக அவதாரத்தில் சூரபதுமன் ஆண்ட இடம்னு புராணம் என்ன சொல்லுதுன்னா வீரமகேந்திரபுரி. வீரமகேந்திரபுரிங்கிற ஒரு தீவு கடலுக்குள்ளே, அது இலங்கையை சுற்றி ஒரு 7 தீவு, இலங்கையோட சேர்த்து மொத்தம் 8. இப்போ திருச்செந்தூர்லேருந்து ஆலோசனை செய்து போகிறாரு முருகர் போறாரு, இலங்கைக்கு போறாரு. அந்த அசுரர் இருக்கிறது வந்து வீரமகேந்திரபுரி, அது இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள்ல ஒரு தீவு. மொத்தம் 8 தீவுகள்ல ஒரு தீவு. இலங்கையில போய்தான் அதான் நாரதருடைய அப்பா பிரம்மனுடைய வேண்டுகோள் கிணங்க, தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி வியாழ பகவான் எல்லாருடைய வேண்டுகோள் கிணங்க திருச்செந்தூர்ல ஆலோசனை செய்துட்டு அங்க போறாங்க. இப்ப அங்க போனோன்னே பிரம்மன் வேண்டுகோள் வைக்கிறார், முருகா உங்களுடைய பாதம் இந்த இலங்கையில மட்டும் இருக்கட்டும், அந்த அசுரன் வாழும் வீரமகேந்திரபுரிக்கு போக வேண்டாம், இங்க இருந்தே நீங்க போர் தொடுங்கன்னு சொல்றாரு. யாரு? பிரம்மன். சரி, மும்மூர்த்திகள் ஒருத்தரான பிரம்மன் சொல்றாரு. அப்ப முருகன் இங்க இருந்தே போர் தொடுத்துதான் சூரபதுமனை ஆட்கொண்டதாக அந்த கந்த புராணம் சொல்லுது. இப்ப கடைசியா சூரனை ஆட்கொண்டாச்சு. அதாவது வதம்னா கொல்றது இல்லை, அவனுடைய வலிமையை குன்ற செய்வது. அதனாலதான் சம்ஹாரம்னு பேர். சம்முனா நன்றாக, ஆரம்னா ஒடுக்குவது. அவனுடைய நன்றாக ஒடுக்கினார், அதான் சூர சம்ஹாரம். சம்ஹாரம் அதுலயும் கொல்லல இல்ல, இன்னொன்னு ஆக்குவது. ஒரு பானை இருக்கு, உடைச்சிட்டா திரும்ப தூள் ஆகிடும், அதே உருக்கி எடுத்தோம்னா திரும்ப மண்ணாக ஒன்று ஆகிறது. இங்கே சைவ சமயத்தினுடைய உண்மையான வாதம்னா சத்காரிய வாதம், உள்ளது சிதையாது இல்லது தோன்றாது. இப்ப சூரனுடைய உள்ளது சிதையாது இல்லது தோன்றாது இல்லது தோன்றாது, உள்ளது சிதையாது இருக்கிறது அப்படி அப்படியே மாறி 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 பரிணமித்தவர். நீங்க அதோட இந்த சூரபதுமனை ஆட்கொண்டார், அதாவது அவனுடைய வீரத்தை குறைச்சிட்டார். இப்ப சுருக்கமா புரியுற மாதிரி உதிரியா இருக்க பூ, அதை ஒரு நாரில் தொடுத்துட்டோம்னா மாலை, அதுதான் தொடுக்கிறது, ஆரமாக தொடுக்கும் சம்ஹாரம் அப்படின்னா வலிமையா இருந்தவனை வலிமையை வழிகுன்ற செய்வது. அப்படி சூரபதுமனை கொன்ற முருகப்பெருமான் அந்த அடக்குனதுக்கு அப்புறம் பிரம்மன் வேண்டுகோள் வைக்கிறார், முருகா இந்த காலடி பட்ட இடமான இந்த இலங்கை மட்டும் இருக்கட்டும், பாக்கி எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு. அப்படி இலங்கையை விட்டுட்டு 7 தீவும் அழிச்சாச்சு. முருகா நீங்க காலடி பட்டதுனால நீங்க விட்டு வச்சதும் போதும் இலங்கை, எங்களை இங்க விட்டு வைக்கலே, இது உங்களுக்கு நியாயமா? இப்படிலாம் பேசியிருக்கேன். இலங்கை மக்களுக்காக இந்த வார்த்தையை அந்த இடத்துல போடுறீங்க, பதிவு பண்றேன். ஏன்னா அதனாலதான் கண்டி கதிர்காமம் அங்கதான் இருக்காரு, முருகன் கால் வச்ச இடம் அந்த கோயில் இன்னைக்கு இருக்கு. கண்டி கதிர்காமன்றது அங்கதான், அதுக்காக தான் அது சூர சம்ஹாரத்துக்கு போகும்போது அங்கே கண்டி கதிர்காமத்தில் கால் வச்சு இடம் அந்த இடம், அங்கேருந்து தான் அங்கே வந்து அழிக்கிறாரு அவங்க சூரனை. அது உங்கள் கால்பட்ட எடுக்கிறாரு, இந்த கால்பட்ட இடம் அழிஞ்சு போயிட வேண்டாம், இதை விட்டுட்டு பாக்கியெல்லாம் அழிச்சிருங்கன்னு பிரம்மன் கேட்டார். எங்கள் அப்பா அப்போவே சேர்த்து அதையும் அழிச்சிருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இந்த தொல்லை இல்லைலாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பேசியிருக்கேன் மேடையில் பேசியிருக்கேன். ஆமாம், எதையாவது ஒன்று செய்யணுமே. அப்படி அப்படி என்ன 8 மணி நேரம் உட்காந்துருக்கணும் மக்கள், ஒன்று அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஒன்று, நமக்கு அது ஒரு விருப்பம் இருக்கணும். நம்ம வலியும் கூடாது, நம்ம மக்களும் கூட அதை பற்றி நம்ம பேசியும் ஆகணும். சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி அவ்வளோ நிறைய அது மட்டும் இல்ல அப்புறம் யதார்த்தமா உணவு சம்பந்தப்பட்டது நோய் சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசிட்டே வருவேன் அதெல்லாம் சொல்லுவேன் நாடகத்துக்குள்ள ஆமா 100க்கு 100 சாரதர் வந்து எதையும் விட்டு வைக்கிறதா இல்ல சரி உணவுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்க பேசிருந்தீங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சாப்பிடுற விதத்துல வந்து இப்படி எல்லாம் சாப்பிட்டு இப்படி எல்லாம் போனதெல்லாம் இருக்குடா அப்படின்றது எப்படி அது வந்து ஆமா சோறு அழகா சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்ட காலம் போய் சோத்தை வடிச்சு அதை திரும்ப போட்டு வறுத்து சட்டியில போட்டு வறுத்து புடச்சு போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஆயிட்டேன் நம்ம அது எவ்வளவு பெரிய விபரீதம் நான் எப்படி அதை விபரீதம்னு நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஃப்ரைட் ரைஸ் ஒரு நண்பர் ஒருத்தர் அதையே வறுத்த சோறுன்னு சொல்லலாம் வறுத்த சோறு அதான் சரி அதை தினமும் இரவு நேரத்தில் ஒரு இளைஞன் தம்பி மாதிரி ஒரு பையன் தினமும் வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத பையன் ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய பையன் பல விளையாட்டு வீரர்களுக்கு உதவியா இருந்த ஒரு பையன் தொடர்ச்சியா சாப்பிட்றாரு அறந்தாங்கில நம்ம ஊர் அவருக்கு திடீர்னு நாக்கில் வாதம் வருதுங்க ஸ்ட்ரோக் கை காலில் வாதம் வந்திருக்கு பார்த்துருக்கான் நாக்கில் வாதம் வந்துருச்சு நாக்கில் வாதம் ஆமாம் பேச முடியல பிடிச்சி இழுத்துருச்சு தஞ்சாவூரில் வாஞ்சிநாதன் மருத்துவமனை நான் நடந்ததைத்தான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் இல்லை அங்கே வந்தே பார்த்தா நாக்கில் வாதம் என்னென்னு ஆய்வு பண்ணால் தினமும் இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த வறுத்த சோத்தையே தின்னு அதில் சேர்ற அந்த கெமிக்கல் இதுகள் அதுதான் காரணம்னு சொல்கிறாரு மருத்துவர் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது அப்படின்னு அது எப்படி எங்களுக்கு எனக்கு தெரிய வருதுன்னா நான் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேங்க ஐயா அந்த விழா எனக்காக எடுத்தால் வருங்க குன்றக்குடி ஐயா தலைமையில் அந்த விழாவுக்கு என்னுடைய அன்பின் சிகரம்னு ஒரு புலன குழுமம் அன்பின் சிகரம் கவிராஜ் புலன குழுமம்னு அதில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க சார்பாக தான் அந்த விழா எடுத்தாங்க ₹1 நான் செலவு பண்ணலை மொத்தம் ₹3 லட்சம் செலவு பண்ணி இந்த விழா எடுத்து எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க சரி இதை ஒரு நாள் கூடி கலைகிறதா இருக்கக்கூடாது நாளைக்கு ஒரு பேர் சொல்லணுமே ஏதாவது உதவி செய்யணுமேனு எனக்கு தோணுச்சு அதை அப்படியே அறக்கட்டளையாக மாற்றினேன் அறக்கட்டளையாக பதிவு பண்ணி இன்றைக்கி 3வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் ₹4 லட்சம் உதவி பண்ணிட்டோம் மாதம் 2 பேருக்கு உதவி பண்ணுறோம் என்ன மாதிரி உதவியெல்லாம் பண்ணுறீங்க கல்வி மருத்துவம் விவசாயம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இப்படி எல்லா ஒரு 6 துறையை சேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் சட்டப்படி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட ரொம்ப எல்லாம் இல்லை இருக்கிற ஒரு 100 பேர் அதில் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ₹1500 கொடுப்பாங்க ₹200 கொடுப்பாங்க அதை சேர்த்து மாதம் 2 பேருக்கு உதவி பண்ணுறோம் யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதுல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை அந்த பையனுக்கு நாக்கு எடுத்துட்டு அப்போ உதவி எங்கள்கிட்ட கேட்டு வர்றாங்க அப்போ தான் தெரியும் அந்த உதவியை நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டு வர்றாரு என்னன்னு கேட்டால் நம்ம நாக்கில் வாதம் ஐயோ இது என்ன கொடுமையாக இருக்குது காலு கையில் வாதம் வர நாக்கிலையும் வருதா என்னென்னு விசாரிக்கிற போது அவர் தான் சொல்கிறார் இந்த மாதிரி அந்த பையன் தினமும் இந்த மாதிரி சாப்பிட்றாள் ரொம்ப நல்ல உள்ள ஆனால் அப்படி ஆயிடுச்சு அம்மாவும் தம்பி தான் இருக்காங்க அப்புறம் நம்ம கையிலேருந்து கொஞ்சம் கொடுத்தோம் அப்புறம் மற்றவர்கள்ட்ட வாங்கி போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்காரு நான் அதை மேடையிலையும் சொல்லிட்டேன் அதிகமாக இதில் திங்காதியே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு அதையும் சொல்லிட்டேன் கிருபானந்த வாரியார் வந்து ஒரு கதை சொல்லுவார் அதாவது நீ பிறக்கும்போது உனக்கு ஒரு நோட்டு ஒன்று எழுதிடுவார் இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் சந்தோஷமாக இருக்கணும் இவ்வளோ தான் அழுகணும் இவ்வளோ தான் சிரிக்கணும் இவ்வளோ தான் அகமாவும் இருக்கணும் இவ்வளவு தான் உனக்கு இறக்க குணம் இருக்கணும் அப்படின்னு ரேஷன் அது உனக்கு ரேஷன் வந்து நீ எதை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சதையோ அழிச்சதையோ அது கடைசியாக உனக்கு வந்து இல்லாமல் போயிடும் அப்புறம் அவங்க கணக்கு வந்து அட்டையில தான் எழுதிட்டு இருப்பாங்க அட்டையும் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரு ஐயாவே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அது அதுதான் அவங்க மேடையில நான் கவனிச்சிருக்கிறேன் அது சொல்லுங்க நீங்க அதாவது இந்த ஆத்மா நடமாடுறது காரணம் வினை வினையின் பயன் வினையில 3 இருக்கு சஞ்சிதான் ஆகாமியம் வள்ளி தெய்வான நாடகத்துல பேசுறதா இல்ல நாரத நாடகத்துல இதை பேசுவீங்களா எல்லாம் ஒரே நாடகம் தான் வள்ளி திருமணம் தான் நாடகம் அதுல பேசுறது அதுல நாரதரா இருக்கும் போதே பேசுறது ஆகாமியம் பிராரத்துவம் சஞ்சிதம்னு 3 வினை இருக்கு சஞ்சித வினை தான் நம்ம எடுக்கிற பிறப்பின் காரணம் சரி அது குவியும் போது கூடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு அதுக்கு உதாரணத்துக்கு ஹரிச்சந்திர புராணம் கூட நம்ம சொல்லலாம் அப்போ அந்த உங்களுக்கு உதாரணம் எளிமையாக சொல்லணும்னா விளக்கு குத்து விளக்கு விளக்குல எண்ணெய் ஊற்றுறோம் திரி போடுறோம் எவ்வளோ நேரம் எரியும் எண்ணெய் இருக்க வரைக்கும் எரியும் எண்ணெய் முடிஞ்சோன்னா திரியும் சேர்ந்து எரிஞ்சிடும் அவ்வளோதான் அணைஞ்சு போயிடும் அது மாதிரி வினை இருக்கிற வரைக்கும் நம்ம நடமாடுவோம் வினை தீர்ந்துருச்சுன்னா இந்த ஆத்மா போயிடும் இது ஆத்மா எடுத்துக்கொண்ட உடல் சட்டை தான் இது பொய் உடம்பு நிலை இல்லை ஆனாலும் உயிர் நிலையானது இல்லையா ஆத்மா அதனால தான் அதுக்கு மெய்யுடம்புன்னு ஒரு பேர் இருக்கு அதைத்தான் ஐயா நிறையா சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கரம் படைத்ததை கொடுக்கறது தானே ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அது 2 இல்லைன்னா அந்த உயிருக்கு ஊதியம் இல்லையா ஈதல் இசைப்பட வாழ்தல் ஊதியம் இல்லை உயிருக்கு அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னா அந்த உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்குன்னா அது ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அப்படி கொடுத்தோம்னா அன்பு வருது சமூகத்துக்கு ஏற்ப வாழ்தல் அப்படின்னு எல்லாரையும் பார்க்கணும்ல 10,000 அடிக்கு மேலே பறக்கிறவங்க இந்த 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 ஒரு இது இன்னைக்கு குறைஞ்சி போச்சு இந்த சமூகத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேடையில் சொல்லக்கூடிய இவ்வளவு கருத்துக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய குறைஞ்சி போகுது இளம் பிள்ளைகள் வந்து படிக்கிறப்ப மன அழுத்தம் தற்கொலை அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தொடக்கத்தில் வந்து இந்த மன வலிமையை கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆத்திச்சூடியை உள்குள்ளே வாங்கினாலுமே வந்து எவ்வளவு மன உறுதியோடு இருக்கலாம், எவ்வளவு உலக வாழ்க்கை புரிதலோடு இருக்கலாம்ன்றதுலாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை பாடத்தில். இப்படிலாம் விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. இது நீங்கள் இந்த நாரதர் வந்து எப்படி பேசுவார்? அதாவது இந்த மாணவ சமுதாயம் சரியில்லை இன்றைக்கி நிலைமை, அதுதான் இப்போ நம்ம நினைக்கிறோம். அப்பா வச்ச புள்ள கேட்கல, புள்ள வச்ச அப்பா கேட்கல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. மாணவ சமுதாயம் சரியாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப வேண்டாம். நம்மெல்லாம் படிக்கிற காலத்தில் நான் சொல்கிற கதையை சொல்கிறேன். நான் எல்லாம் படிக்கும்போது வாத்தியார்களுக்கு மரியாதை இருந்துச்சு, நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சாயந்தரம் ஆனோடனே வீட்டு பாடம் சொல்லி அனுப்புவார். அடே நாளைக்கு வரும்போது அதை படிச்சுட்டு வரணும், எழுதிட்டு வரணும். காலையில் அந்த மாதிரி போய் நிற்போம். சாயந்தரம் பை மூட்டையை கொண்டாந்து போட்டுட்டு நம்ம சின்ன பிள்ளைய விளையாண்டு தெரிஞ்சுட்டு படுத்துருவோம். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு பயம் வந்துடும், வேகமாக எழுதுவோம், எழுதாமையும் போயிடுவோம். பள்ளிக்கூடம் போனோன்னு வாத்தியார் கேட்பார், யார் யாரா எழுதாதாலும் வீட்டு பாடம் வேலைசிலவா. நாங்கள் ஒரு 10,000 பேர் நிற்போம் மொத்தமாக. முடிவோடு வந்திருக்கீங்களாடா, ஒருத்தன் போய் குச்சி ஒடிச்சுட்டு வா அப்படின்னு நம்மளையே குச்சி ஒடிச்சாரு சொல்லி நம்ம ஒடிச்சா அந்த குச்சியிலேயே கையில் அடி வாங்கணும். வாத்தியார் குச்சை வாங்கும்போது இப்படி இழுத்த கடையெல்லாம் உண்டு. அது வரைக்கும் நம்ம சரியாக இருக்கிறோம், வாத்தியார்களும் சரியாக இருந்தார். இப்போல்லாம் வாத்தியார் நிலைமை அப்படி இல்லை. வீட்டை விட்டு கிளம்பும் போதே உலகத்தில் எத்தனை சாமி இருக்கோ அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போக வேண்டியிருக்கு. அவரு கும்பிட்டுட்டு வர்றாரு. ஏன்னா அந்த பயில கல்லை விட்டு இருக்காங்க, கம்பெடுத்து அடிப்பாங்க, என்னெல்லாம் நடக்கும். ரொம்ப வேண்டாம். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மேசை, நாற்காலி, மின்விசிறி உபகரணங்கள், கண்ணாடிகள் அத்தனையும் அடித்து நொறுக்கி தூள் தூளாக ஆக்கிட்டு வெளியில் போகுது. சரியா நினச்சி பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு பாடம் இருந்துச்சு சின்ன பிள்ளையில் படிக்கும்போது, 1ஆவது 2ஆவதுல அந்த பாடம் வச்சுருந்தாங்க. பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வடை சுடுவா, ஒரு காக்கா ஓடி வந்து வடையை தூக்கிட்டு ஓடி போயிடும். அது கொண்டு போய் மரத்து மேலே வச்சுருக்கேன். அங்கே ஒரு நரி வரும், காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கான், எல்லாரும் பேசிக்கிறாங்க, நானும் கேட்குறேனே ஒரு பாட்டு பாடுவேன். காக்கா அதை நம்பி ஆண் வாய பழக்க வடை கீழே விழுந்துடும், நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதுதானே கதை. ஆமாம், சரியா இருக்கா? சரியா இருக்கு. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்தேன், காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்தேன். இதே படிச்சுட்டு இந்த நாட்டில் எவனும் உண்மையா இல்லை, ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே தர்றேன். இதான் நம்ம படித்த பாடம். ஆனால் என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்திக்கணும். இதே கதையை சைனாவில் வச்சுருக்கேன், சீனாவில். அங்கேயும் பாட்டி வட சொல்கிறா, அங்கேயும் ஒரு காக்கா வருது, ஆனால் ஏமாத்த வரல. எப்படி வச்சுருக்கேன் பாடம் பாருங்க. பாட்டிகிட்ட போய் கேட்குது காக்கை, அப்படி வச்சுருக்கேன் பாடம். ஏன்னா சின்ன பிள்ளைல பசுமரத்தாணி அது மனசில் பதிகிற பாடம் சரியாக இருந்தால் தானே நாளைய சமுதாயம் நல்லா வருவாங்க. சரி, அப்படி வைக்கிறேன் பாடம் பாருங்க. போய் பாட்டிகிட்ட கேட்குது, பாட்டி பசிக்குது, வடை இருந்தால் தர்றியா? பாட்டியும் புரிஞ்சுக்கிறான், ஓ பசி எனக்கு புரியுது, ஆனால் அடுப்பு பற்ற வைக்க முடியல, ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணுறேன், விறகு ஈரமாக போச்சு, நான் என்ன செய்யட்டும்? உடனே காக்கா சொல்லுது, பாட்டி பயப்படாத, பாட்டி வருத்தப்படாத, நான் தங்கியிருக்கிற கூட்டில் ஈரம் இல்லாத குச்சி இருக்குது, நான் போய் கொண்டு வர்றேன் அப்படின்னு போய் விறகு கொண்டு வந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன், உழைச்சாச்சு, ஊதியம் வேணும்ல. உடனே கொஞ்சம் சத்தமாக கேட்குது, பாட்டி விறகு கொடுத்தல, வடையை கொடுன்னுச்சு. பாட்டியும் வடையை கொடுத்துட்டா. வாங்கிட்டு போய் மரத்தில் உட்காந்துச்சு. அங்கேயும் ஒரு நரி வருது, ஆனால் அந்த காக்கா ஏமாறல. ஏன்? அது இந்தியா காக்கா, குறிப்பாக தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை பிறந்திருக்கும், அது சைனா காக்கா. எப்படி வச்சிருக்காம பாருங்க, வடையை காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக கதை முடியுது. அது பாடமா இது பாடமா? எப்படி மாணவர்கள் ஒழுங்காக இருப்பாங்க? இது நாரதர் வந்து பேசுகிறாரு. வள்ளி தெய்வானையா நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் லண்டன் போறாரு. அங்க போற போது எவ்வளவு காலத்துக்கு முன்ன உள்ளது பாருங்க. லண்டன் போற போது அங்க 5 வயசு பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னார். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? 5 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 10 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய் மீதி லாபம்னு சொல்கிறோம். சரி, ஏன்னா நம்ம அப்படித்தான் படித்தா, நமக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மாணவர்கள் அப்படி சொல்லலை. பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எங்கள் நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனைன்றது. அது பாடமா இது பாடமா? எப்படி இருக்கேன்னா, 5 வயசில் புள்ள சொல்கிறேன், எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்பேன். 10 வயசில் சொல்கிறேன், எங்கள் அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்போ கத்துவாருப்பா, புத்தி சொன்னால் பிடிக்கலை. 15 வயசு ஆனோன்னு சொல்கிறேன், அவங்க அம்மாட்ட போய், அம்மா உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி போய், தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் தலையிடுறாருங்கிறேன். அப்புறம் 20 வயசு ஆனோடனே தலையில் அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம் பண்ண, ஐயோ அவங்க 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போகிறா, இவன் பேசுகிற பேச்சை பாருங்க. அப்புறம் 30 வயசானு சொல்லுவேன், நான் எங்கள் அப்பாவோட பேசுகிறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூஸ் மாதிரி பேசுகிறாருங்கிறேன். பார்த்தீங்களா இளைஞரோட நிலைமையை? மண்டையில் முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அது, பண்பாடு அது, கலாச்சாரம் அது. சிகை அலங்காரம் என்பது முக அழகாக காட்டணும். சரி, அலங்கோலமாக திருறாங்க, கேட்டால் நாகரிகம்ங்கிறேன். ஆனால் அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா அந்த கோடு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது நம்மவுக்கு தெரியாது எப்படி போயிச்சு பாருங்க 40 வயசானா அவன் கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி வந்தறான் அந்த சின்ன பிள்ளையை படுத்துற பாட்டில இவன் சொல்லுவான் பாருங்க ஏன்டா அந்த பாடு படுத்துறியே அந்த காலத்துல அவளை வறுமையிலயும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு அப்பதான் தெரியும் அப்பாவோட பெருமை அப்ப உணர்ந்தாலன்றி உணர்த்த முடியாது இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை கொஞ்சம் அக்கறையோட இருந்தா இக்கறை பச்சை இப்படி போர்ச்சி இளைய சமுதாயம் நாளைய தலைமுறை நல்ல அறிவோட நல்ல அறிவோட கொஞ்சம் அக்கறையா இருந்தா இக்கறை பச்சையா இருக்கும் அக்கறை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை இப்படி இருந்த சமூகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க இளைய தலைமுறை வீடு பூந்து ஒரு சக மாணவனை வெட்டுறேன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம நாகரிகம் அந்த கல்வி வளர்ச்சி யோசிக்க வேண்டாமா நிலாவில் கால் வச்சோம்ல சந்திராயன் போய் நிலாவில் கால் வச்சிருச்சு சரி பெருமை தான் உலக நாடுகளே வியக்குது நிலாவில் கால் வச்சுட்டா வியக்குது பாரதமாக தான் அம்மனமாக திரறாள் அது எப்படி எவ்வளோ பெருமை இது இதுவும் பெருமை தானே இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க அவ்வளோ பெருமையை பேசுகிற போது இதையும் பேசித்தானே சரி உங்களது வந்துட்டு கலைவேந்தர் கவிராஜ் இது வரைக்கும் நாரதர் கவிராஜ் உங்களுடைய வள்ளி தெய்வானை நாடகங்களில் வரக்கூடிய நீங்கள் அந்த நாரதராக வந்து நாரதருக்கு அந்த கதையை கடத்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிறதுல ஒரு துளியை தான் நம்ம இன்றைக்கி விவாதிச்சிருக்கிறோம் கலைவேந்தர் என்ற அந்த கலைவேந்தர் கவிராஜ் என்ற பட்டம் எப்படி வருது அது என்ன பின்னணி கதை உண்டு ஆமாம் என்னுடைய ரசிகர்களாக சேர்ந்து 2019 ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க குன்றக்குடியில் அடிகளார் தலைமையில் ஐயா நல்லக்கண்ண ஐயாவை கூப்பிட்டுருந்தோம் குன்றக்குடி அடிகளார் நம்மள தோழ நல்லக்கண்ணி கூப்பிட்டுருந்தீங்க சரி ஐயாவுக்கு வர முடியல வீடியோ காணொலியாக பேசி அனுப்பியிருந்தாங்க அந்த விழா நடக்க ஒரு 4 நாள் இருக்குது 5 நாள் இருக்குது ஐயாவுக்கு முடியலை அடிகளாருக்கு உடம்பு சரியில்லை அங்கே தான் காரைக்குடி மாநகரில் இருக்க அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிச்சாச்சு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் சரி என்ன அப்படி ஆயிடுச்சு விழாவை நடத்துவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது நம்ம நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலி அருமையான அந்த நண்பர் சிவகுமார் இங்கே தான் இருக்காங்க தாம்பரத்தில் பொறியியலாக இருக்காங்க சைவ பிள்ளை மரபு அவங்க என்னுடைய காணொலியை பார்த்து நான் அந்த நேருகையில் செங்கோல் கொடுத்த கதை பேசினதை பார்த்து நேருகிட்ட கொடுத்த அந்த பழைய கதையை இப்போ மோடிகிட்ட கொடுத்தபோது சர்ச்சையாச்சு நீங்கள் பழைய கதையை பேசுகிறீங்க ஆமாம் சரி நேருகையில் செங்கோல் கொடுத்த கதை நாடகத்தில் நான் பேசினதை பார்த்து வலைதளங்களில் பார்த்து அது உண்மையா பொய்யான்னு 100 பேர்கிட்ட ஆய்வு பண்ணாராம் அது உண்மையா பொய்யான்னு 100 பேர்கிட்ட ஆய்வு பண்ணும்போது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை தொடர்பு கொண்டு பேசி அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விழா நடத்துறாரு ஆமா உங்களுக்காக ஆமா சரி இந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கையால் கொடுக்கணும்னு பேசி எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம் அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ முதல் நாள் இரவு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவர் வர முடியாமல் இருக்க என்ன செய்யலாம்னு கேட்க கவலைப்படாதீங்க நீங்கள் தான் மேடைக்கு மேடை பேசுவீங்க நேருகையில் செங்கோல் கொடுக்க திருவாவூர் மடாதிபதி போக முடியலை கட்டளை தம்புரான்னு ஓதுவாரம் கொடுத்தார் அதே கதை உங்களுக்கு நடக்குது அடிகளார் வரலை கட்டளை தம்புரானும் ஓதுவார் வந்து உங்கள்கிட்ட கொடுப்பார் உங்களுக்கு கட்டளை தம்பிரானும் ஓதுவார் வந்து தான் கொடுத்தாரு கட்டளை தம்புரா என்கிட்ட விருது கொடுக்குறாரு ஓதுவார் அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிற தேவாரம் பாட்டு பாடி பாடுங்க அது அப்படியே எனக்கு அது மனப்பாடம் இல்லை அதை பாடி தான் எனக்கு கொடுக்குறாங்க அது அது வாழ்க்கையில் அது எனக்கு ஒரு மறக்க முடியாது ரசிகர்களால் ஏற்பாடு பட்ட அந்த விழா 2019 அதுக்கப்புறம் தான் அந்த விழாவில் கூடின அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும்னா அறக்கட்டளையாக அந்த மேற்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க அது சரி ஒரு 32 ஆண்டு கால நாடக அனுபவத்தில் உங்களை மீறி எப்போது நீங்கள் அழுதுருக்கீங்களா நிறைய இருக்கிற சம்பவம் என்ன சம்பவம் உங்களுக்கு நிறைய மனசை புண்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல என்ன இந்த மாதிரி நேரங்களில் சில விஷயங்கள் சொல்ல முடியுது சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது தொண்டை கட்டிக்கிறோம் பாட முடியாமல் நல்லா பாடணும் பேசணும்னு போகிற போது சுத்தமாக பேச முடியாமல் தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா அந்த நேரம் எனக்கு கண்ணீர் வந்துடும் நம்ம நினச்சதை செய்ய முடியல நம்மளை ஒரு எதிர்பார்த்து இருக்கிற ரசிகர்கள்கிட்ட அதை பண்ண முடியலைங்கிற போது மனசு வலிக்கும் நம்மளை தெரிஞ்சவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல சரி ஏதாவது எனக்கு உடம்பு செல்ல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க தெரியாதவங்க மனசில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது நமக்கு அது ரொம்ப உடஞ்சிருக்குண்ணா அதுக்கு மருத்துவம் பண்ணி சரி பண்ண முடியாமல் தொடர்ச்சியாக நாடகம் இருக்கும் இடைவெளியே இருக்காது மாதம் 30 நாள் பங்குனி சித்திரை வைகாசி இந்த 90 நாள் வரிசையாக நாடகம் இருக்கும் அப்போலாம் ரொம்ப சிரமமாயிடும் வருத்தப்பட்டிருக்கு ஆமாம் நிறையா வருத்தப்பட்டிருக்கு தவிர மக்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்கள் பிரச்சனையை பேசும்போது யாராவது அதை ஒட்டி ஏதாவது வருத்தப்பட்டு அழுத சம்பவங்கள் இல்லை அப்படிலாம் வருத்தப்படுறதில்ல மக்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன் கூட்டத்தில் பேசுவாங்க ஐயா அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்களேன்னு சொல்கிறவங்கலாம் உண்டு என்ன நீங்கள் அரசியலே பேசுறீங்க அப்படின்னு கேட்குறது எதிர்ப்பு என்ன நீங்கள் அரசியலே பேசுறீங்க அரசியல் இல்லாமல் என்ன இருக்குது எனக்காக பேசுகிறேன் உங்களுக்காக தான் பேசுகிறேன் உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கும் எனக்கு பின்னால் வரதில்ல இந்த பிள்ளைகள் அதுக வாழணும் அதுக்கு தான் பேசுகிறேன் இதுதான் செத்தம்னா போகிறது சாப்பிட்ற சாப்பாடு கூட நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கும் சில கதைகளை சொல்லுவேன் நீங்கள் பாருங்கள் இந்த நியாய விலை கடையில் 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்த்தாச்சு செறிவூட்டப்பட்ட அரிசின்னு பேர் ஆமாம் ஆனால் அது மரபணு மாற்றப்பட்ட அரிசி எங்க தயார் பண்றாங்க அமெரிக்கா பில் கேட்ஸ் நிறுவனம் ஆமா அங்க விக்க வேண்டியதானே இந்தியாவுக்கு கொண்டு வந்து குறிப்பா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதுல சேக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுவரைக்கும் அந்த அரிசி தான தின்னா நீங்க எவ்வளவு நாரி போன் கொடுத்தாலும் தின்னுக்கிட்டு இருந்தோம்ல அதுல இத கொடுத்ததுடைய விளைவு என்ன சத்து கொடுக்குறாங்களா நமக்கு சத்துனா என்ன ஏற்கனவே பிறப்பு சதவீதம் குறஞ்சு போச்சு அயன் சத்து வந்து கம்மியா இருக்குதுன்றதுக்காக அயன் சத்து தான் முருங்கைக்கீரையில இருக்கு பேர்ச்சம்பழம் இருக்கு என்னமோ இருக்கு ஆமா அதை எடுத்துக்கிட்டா சரியா போயிடுச்சு இந்த விஷயத்தை முதலாக மருத்துவர் தனி திருத்தணிக்காசல் அவர் தான் ராவணாவரை வந்து உடனடியாக முதல் பதிவு முதல் எதிர்ப்பு இங்க தான் வந்தது ராவணாபுரம் இதையும் பேசுறேங்க ஐயா இதையும் சொல்லி மக்களுக்கு நீங்க இப்ப டயாலிஸ்னு ஒரு மருத்துவ முறை வந்துருச்சு எதனால சிறுநீரகம் கெடுது சிறுநீரகம் கெடுதுன்னா எதனால உப்புனால கெடுது உப்பு கூடுச்சுன்னா உடல் உறுப்புகளே பாதிக்கப்படுது கெடாம பாத்துக்கிறது அதுதான் கெட்டு போறது அது சரி ஒரு இயற்கையா ஒரு எலுமிச்சம்பழம் கீழே விழுந்தா அது மண்ணோட மண்ணா மக்கி முளைச்சு போய் வரும் அது இயற்கை அதே எலுமிச்சம்பழத்தை நாளா வந்து உப்பை வச்சு பாருங்க ஒரு வருஷம் ஆனாலும் ஊருக்காங்கிற பேர்ல கெடாம இருக்க அப்ப உப்பு நல்லதா கெட்டதா யோசிக்கணும்ல மளிகை கடை வாசல்ல ரெண்டு மூட உப்பு இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கடையை சாத்திட்டு போனாலும் உப்பு மூட்டையை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க அது வெளியவே இருக்கும் இப்ப இருக்கா இல்ல ஏன் இல்லைன்னு யாராவது யோசிச்சோமா சொல்லுங்க கேட்கல ஏன்னா அதை பெரிய முதலாளி எடுத்துட்டு போய் வியாபாரப்படுத்திட்டாங்க கடற்கரையில இருந்து உப்பு வண்டி வண்டியை வந்து ஊர் ஊரா வத்திச்சு உப்பு வண்டின்னு அப்பவும் வாங்கி சாப்பிட்டேன் யாருக்காவது எந்த நோயா இருக்கா இல்ல இப்ப கொண்டு போன உப்பை அது என்ன வெள்ளையாக்குறதுக்கு ரசாயனத்தை ஊற்றி அதை தூளாக்கி ஆங்கிலத்துல சால்ட்னு ஒரு பேர் வச்சு அதை கடை வழியா விற்கிறேன் அந்த உப்புல அயோடின் என்ற நஞ்சு கலக்கப்பட்டிருக்கு வேதிப்பொருள் அயோடின் என்ற வேதிப்பொருள் அது மெல்ல மெல்ல கொள்ளும் விஷம் அதை சாப்பிட்ற எல்லாருக்கும் நோய் அதிகம் நீங்க தைராய்டு நோய் கர்ப்பப்பை புற்றுநோய் தமிழ்நாட்டில் 100க்கு 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை புற்றுநோய் மூல காரணம் உப்புங்காரணம் புற்றுநோயில முதலிடம் ஈரோட்டில் தான் மஞ்சளுக்கு பேர் போன நகரம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் யார் கேட்கறது நீங்க ஒன்னு இது மாதிரியே மறைஞ்சிருக்கு பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாம் சாப்பிடும் போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இன்னைக்கு இருக்கா இல்ல ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டீங்களா இல்ல ஏன் இல்லைன்னு அவங்க எதாவது சொல்லியிருக்காங்களா அதுவும் இல்லை அப்ப எதுவுமே இல்லாம நீங்க காட்டில் வாய் மூடி மவுனிச்சுக்கிட்டே இருந்தா எதை வேணாலும் நடந்துகிட்டே போறதா ஆத்திச்சுடின்னு ஒரு பாடம் அந்த கழுவி வச்சிருந்தா இல்ல அரஞ்செய்ய விரும்ப 60 சினம் 70 கரவில் 20 விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடவே 60 சினம் இதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல சொல்லவே இதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட இருந்தாவே உணர்ந்திருப்பா ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்குமே இல்லையே இன்னைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை அது இல்லை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்லை ஏன் எடுத்தோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல ஏன் எடுத்தீங்க நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா இல்லை வாழ்ந்தாருக்கு மாடு அடிச்சுட்டு கொடி பிடிச்சி கோஜம் போட்டு கோவணம் கூட இல்லாமல் போங்கன்னு பேசுகிறேன் மேடையில் பேசு ஆமாம் வேற என்ன செய்ய நாரதருடைய கோபம் அந்த அளவுக்கு வரும் அந்த இடத்துல ஆதங்கமா நாரதரே வந்திருந்தாலும் அப்படித்தான் பேசுவார் இதில் உங்களுடைய மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் இது வரைக்குமான அந்த 30 எதுவுமே மறக்க முடியாத விஷயம் தான் மறந்துட்டோம்னா அதில் வந்து உங்களை நிகழ்ச்சி சில விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் மறக்க முடியாததாக சில ஊர்களில் விரும்பி மற்றவங்க நீங்கள் நிறையா பேசுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் மறக்க முடியாது இந்த மாதிரி சமுதாய கருத்துக்கள் இந்த இளைஞர்களுக்கு நாளைய சந்ததிகளுக்கு இந்த தாய்மார்களுக்கு முதல்ல சொல்லுங்கள் நாங்கள் அதெல்லாம் சொல்லுவேன் நிறைய பேச சொல்லி கேட்ட ஊர்கள்லாம் என்னால் மறக்க முடியாது சில ஊர்களில் போகும்போது அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் நாலு பாட்டை பாடிட்டு வாங்கன்னு சொல்கிற ஊர்களும் உண்டு ஏன்னா அது நெருக்கடிகள் தான் 4 பேர் இருப்பாங்க 4 கட்சி இருக்கும் அவங்க வருத்தப்படுவாங்க அதுக்காக பார்க்குறவங்களும் உண்டு எதுவும் வேணாம் பாட்டு மட்டும் பாடிட்டு போ மகளிர் மன்றம்னு ஒன்று சுய உதவிக்குழு ஊருக்கு குழு இருக்குல்ல சரி என் தாய்மார்கள்லாம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் 4 குழு 5 குழுவில் இருக்கிறீங்க எல்லாரும் கடல்லாம் கட்டி கோடி சொல்ல ஆகிட்டீங்களா இல்லை சிரிப்பாக சரி இன்னமும் கடன் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த தாய்மார்களாவது எனக்கு கடன் கொடுங்க நாங்கள் நல்லா வரணும்னு கேட்டீங்களா இல்லை வழியக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு சும்மா காப்படி அரைப்படி அரிசி இருந்தால் அதை ஆக்கி புரிஞ்ச பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியாக இருந்துச்சுங்க நீங்களா கொண்டு வந்து வழியக்க கொடுத்து உங்களை உயர்த்துறோம்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுக்கு பூரா மன நோயாளிகளாக இருக்காங்க ஆனால் அவங்க எந்த அடைச்ச பாடு இல்லை நாரியமும் நடந்த பாடு இல்லை வசதியா வாழ்ந்த பாடம் இல்லை சரி அவ எந்திரிக்கிற முன்னால வீட்டு வாசப்படல உட்காந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த டிராக்டர் கொடுக்குறோம் பூச்சி மருந்து கொடுக்குறோம் தண்ணி பம்ப் செட்டை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடன் நாளையாக்கி அவங்க வேலை கடைசி வரைக்கும் கடகாரனா இருந்தே செத்து போவாங்க அதேதான் அப்ப என் தாய்மார்கள் எந்திரிக்க முன்னால நீ வாசப்படல உட்காந்துறேன் எந்திரிச்சு ஓ முகத்துல முடிச்சோன்னா அப்பவே திகி இருந்தது ஆஹா என்னடா கடன் கேட்க காசு கொடுக்க வேண்டாம் கொடுக்கலாம் நீ எந்திரிச்சு போறதும் இல்லை எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னா என்ன திட்டம் தெரியுமில்ல எல்லாரும் கடனாளி ஆகணும் இந்த நாட்டுல யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது எல்லாரும் கடனாளி நாடே கடல்ல இருக்குல்ல நாடே கடல்ல இருக்கு போன வருஷம் அறிவிக்கும் போது 2,63,979 ரூபா கணக்கு சொன்னா ஒரு ஆளுக்கு இப்ப 3,25,000 ரூபா சொல்லியிருக்காங்க கடன் கூடிக்கிட்டே இருக்கு யாரு கட்டணும் ஒவ்வொருத்தரும் கட்டணும் ஒரு ஆள் மேல இருக்க கடன் அது ஒவ்வொருத்தரும் கடன் கட்டணும் நாடு பட்ட கடை நம்ம எல்லாம் கட்டுவான் நாட்டை ஆண்டை முறை கோடி சொன்னா இருக்கானே எப்படி அது சரியான கேள்வி இது. மக்கள்கிட்ட கேட்குறப்ப அதுக்கு என்ன பதில் வருது? சில இடங்களில் கை தட்டி ஆரவாரம் தான் யோசிக்கிறாங்கல்ல, யோசிக்க வச்சு ஆரவாரம் தான். என்னால் முடிஞ்சது சொல்லியிருக்கேன், நாளைய சமுதாயம் நல்லா இருக்குன்னு யோசிங்க. அவ்வளோ நிறைய விஷயத்தை இன்னைக்கு நம்ம பகிர்ந்து இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம், நிறைய விஷயங்களை பேசுவோம். சரி, நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி இந்த ராவணா வலையொலியில் அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்களுக்கும் இந்த வலையொலி நேயர்களுக்கு எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம்.